திருநெல்வேலி மாவட்டம் பாளை இலந்தைக்குளம் பாரதிய ஜனதா கட்சி நேதாஜி சுபாஷ் சேனை சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் 125வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் டி வி சுரேஷ், பாளை மண்டல தலைவர் பேராட்சி கண்ணன், மண்டல பொதுச் செயலாளர் இசைக்கி பாண்டி, மாவட்ட செயற்குழு KRG பாலாஜி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருண், ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் நத்தம் நடராஜன், மண்டல செயலாளர் பேச்சிமுத்து, மண்டல துணைத் தலைவர் தாமரை சுப்பிரமணியன், நெசவாளர் பிரிவு குமரன் மற்றும் பாளை மண்டல ஊடகப் பிரிவு துணைத் தலைவர் நயனார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசபக்தர் இலந்தை EM தளவாய் பாண்டியன், நெல்லை மாநகர இளைஞரணி செயலாளர் நேதாஜி சுபாஷ் சேனை அவர்களும், அன்பு செல்வன், சங்கர், இலந்தை மகேஷ் ஆகியோர் இவ்விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்திய தேசிய ராணுவம் அமைத்து பாரத நாட்டை கொள்ளையடித்து சுரண்டி கொண்டிருந்த வெள்ளையர்களை விரட்டிய வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளினை நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பராக்கிரம தினமாக அறிவித்திருக்கிறது. அதனை இன்று பாரதம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டையில் நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து இன்று நமது பாளையங்கோட்டை இளந்தகுளம் கிராமத்தில் நேதாஜியின் படத்திற்கு புகழஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து அவருடைய நினைவுகளை போற்றும் விதமாக இன்று இளைஞர்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறார்கள். அதாவது நேதாஜியுடைய 79 வருஷத்திற்கு பிறகு இன்று நேதாஜியுடைய பிறந்த நாளினை நினைவு தினமாக அமைத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இங்குள்ள இளைஞர்களும் நேதாஜி சுபாஷ் சேனையும் பாரதிய ஜனதா பாளையங்கோட்டை சட்டமன்றத்தொகுதி சார்பாக எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய 125வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவிலே இதுவரை எந்த அரசியல் அமைப்புகளும் செய்யாத ஒரு முக்கியத்துவத்தை நாட்டிற்காக இராணுவம் அமைத்த வங்கத்து சிங்கத்திற்கு பராக்கிரம தினம் என்ற ஒரு பெயரையும், ஒரு கொல்கத்தா வழியாக செல்லக்கூடிய ஒரு சிறப்பு எக்ஸ்பிரஸையும் அறிமுகப்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் இந்திய பாராளுமன்றத்திற்கே நேதாஜியின் பெயர் சூட்டப்படுகிறது என்ற ஒரு தகவலும் வருகிறது. இப்படி உலகத்திற்கு இராணுவம் அமைத்த ஒற்றை இராணுவமாக திகழ்ந்தவர். ஹிட்லர் ஒருமுறை சொல்லியிருக்கிறார், நேதாஜி மற்றும் சில தினங்களுக்கு முன்பாக பிறந்திருந்தால் வரலாற்றில் ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகளுக்கு இடமிருக்காமல் போயிருக்கும் என்று நேதாஜியை புகழாரம் சூட்டியுள்ளார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவன், தனிமனித இராணுவமாக இருந்து ஒரு நாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்த தலைவனுக்கு இவ்வளவு புகழை, ஒரு வணக்கத்தை செலுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய நேதாஜி சுபாஷனின் சார்பாகவும், பாளை இளந்தகுல கிராம மக்கள் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்றிக்கடனை நாங்கள் வருகின்ற தேர்தலிலே தாமரை என்று பொத்தானை அழுத்தி எங்களுடைய நன்றிக்கடனை நாங்கள் தெரிவிப்போம். அது மட்டுமின்றி தேவருக்கு உற்ற துணையாக இருந்தவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நேதாஜி ஆரம்பித்த இராணுவத்திலே 600க்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களை சேர்த்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இந்த நேரத்திலே மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும், மாநிலத்திலே ஆளக்கூடிய ஐயா எடப்பாடி அவர்கள் கட்சிக்கும் எங்களுடைய நேதாஜி சுபாஷனின் சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோள். நேதாஜியின் படைக்கு உச்ச தோழனாக இருந்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயர் மதுரை விமான நிலையத்திற்கு இந்த தேர்தலுக்கு உள்ளாக சூட்டப்பட வேண்டும். சூட்டினால் கண்டிப்பான முறையிலே எங்கள் கைகள் தானாக தாமரையை தேடும். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மோடி அவர்கள் பாரத பிரதமராக விளங்குவார் என்று இந்த நேதாஜி சுபாஷ் சேனின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.